மீனு, இப்ப நம்ம அவளை பார்த்தா என் மனசுல உயிரா இருக்கிற மீனோட உருவம் மறைஞ்சு அவ உயிர் இல்லாம கிடக்குற அந்த உருவம் தான் என் நெஞ்சில பதிச்சிருக்கும். அது பெரிய கொடுமை சிஸ்டர், அவ என் மனசுல அப்படியே அப்படியே இருக்கட்டும் சிஸ்டர். நான் அவளை பார்க்கல, பார்க்க வர மாட்டேன், பார்க்க வர சிஸ்டர், பார்க்க வரல. நீங்க தெரியல சிஸ்டர், இது இருந்தா நாம ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பாமே. வர சிஸ்டர், சொல்லு பரத். அது வந்து மீனா. என்னங்க, என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல பரத், நான் இப்ப உடனே அங்க வர்றேன். சரிப்பா. அப்பா என்னடா சொன்னாரு? அம்மா, அப்பா நேரம் கோயம்புத்தூருக்கு வந்துடுறாராம். சரி, நீங்க வாங்க போலாம், உட்காருங்க. நான் உடனே கோயம்புத்தூர் போகணும், நான் கிளம்புறேன். என்னங்க, போன்ல ஏதாவது கெட்ட செய்தியா? என் பொண்ணு. உங்க பொண்ணா? இல்ல, எனக்கு வேண்டிய ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. என்னங்க இப்படி கலங்கி போயிட்டீங்க? நீங்க இது வரைக்கும் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. அப்போ அவ அந்த அளவுக்கு வேண்டப்பட்ட பொண்ணா? ஆமா, ரொம்ப பாசமான பொண்ணு. நான் அவளுக்கு உயிர். போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க. இருங்க இருங்க, ஜாக்கிரத, ஸ்டிக் எடுத்துட்டு போங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஊரே அடிச்சு ஒலையில போடுறவன் இவன் ஒரு பொண்ணு செத்துட்டான்னு கலங்குறானா? அவ சாதாரணமா வேண்டப்பட்ட பொண்ணா இருக்காது. இதுல என்னமோ தப்பு நடந்திருக்கு. சொல்லணும், காசி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. சொல்லு, காசி யாரு? காசி ஒரு அனாத. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள காடில இருந்து படிக்க வச்சது சொக்கநாத ஆண்டவன் ஒருத்தரம். அப்படியா, நிஜமாவா? இப்பதான் பெருமாள் சாமியோட ஆள் வந்து தகவல் சொல்லிட்டு போனான். இந்த தகவல் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பெருமாள் சாமி ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். என்ன? காசிய நேருக்கு நேரா சந்திச்சு அவருக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் உண்மையா
விஷாலிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க போறாராம். அப்படியா? எப்போ மீட் பண்றதா முடிவு பண்ணிருக்கா? இப்போ இல்ல, ஏன்னா பெருமாள் சாமியோட பொண்ணு கோயம்புத்தூர்ல இறந்து போயிட்டாலாம். அதனால திடீர்னு கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு வந்ததும் காசி போய் பாப்பாருன்னு நினைக்கிறேன். Thank you. Thank you. Thank you so much. I love you, Anu. Anu, நீ செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண உதவியும் இல்ல. நீ இப்ப எனக்கு செஞ்ச உதவி எல்லாமே என்னுடைய 5 வருஷ தேடல், பல வருஷ போராட்டம், ஒரு போன்லயே எனக்கு எல்லாம் தேவையான தகவல் கொடுத்துட்டு. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என்னுடைய இந்த கடமை எல்லாம் முடிஞ்சதும் நீ தான் என்னுடைய வைஃப். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். இதுதான் என் ஆசை. எதுமே சொல்ல மாட்டீங்கற? சொல்றதுக்கு என்கிட்ட எதுமே இல்லைங்க. காலம் புரா நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டே இருக்கணும். அதனா சைலண்டா ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் நிம்மதியா செத்து போயிடணும். அனு, நான் வாழ்றத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ செத்து போயிடுற. அது இதுன்னு மனசுக்கு பிடிச்சவங்களோட மடியில சாகுறது கோடி வருஷம் வாழ்றத விட ஒரு உயர்வான விஷயம். இந்த நிமிஷமே உங்களுக்காக என் உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷம் தான் திருப்பதி. தெய்வம் செஞ்சு இப்படிலாம் பேசாத. இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே வாழாத ஒரு காதல் வாழ்க்கைய நீ நானும் சேர்ந்து வாழ்வோம். ஆமா, அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நீ அந்த நம்பிக்கையோட ஏறு. இதுவர் கவனமா வைரு. பெருமாள் சாமி ரொம்ப ஆபத்தானவன், அவனுக்கு உன் மேல எந்த டவுட்டுமே வரவே கூடாது. நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. சரி அனு, எனக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு. கண்டிப்பா, பை. அனு, யார் கூட போன்ல பேசிட்டு இருந்த? அது வந்து ஹாஸ்டல்ல என் ரூம்மேட் ரமானு ஒருத்தி, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவகிட்ட பேசுறதுக்கு எதுக்கு தனியா நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள ஹால்லயே பேசிட்டு இருக்கலாம். இல்ல, நீங்க தூக்கு மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்தான் அப்படியே வெளியில வந்து பேசிட்டு இருந்தேன். எங்க மாத்திரை போட்டாலும் தூக்கமே வரமாட்டேங்குதே. சூடா ஒரு காஃபி தரியா? தோ 10 நிமிஷத்துல போட்டு தரேன். வர வர இவ போக்கே சரியில்லை. வீட்டுல அப்பாவி மனசோட இருந்தது நீ ஒருத்திதான். உன் நல்ல நேரம் தான். நீ பரமுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது, பரமுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவரோட சேர்ந்து
ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த அதிர்ச்சி என்னால தாங்கிக்கவே முடியல. நீ என்ன தப்பு பண்ணன்னு அந்த ஆண்டவ ஒண்ணு இந்த சின்ன வயசுல பறிச்சுக்கிட்டான்னு தெரியல. அந்த கடவுளோட கணக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப என் வேண்டுதல் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உன் ஆத்மா சாந்தி அடையணும். அது எந்த ஆரவாரமும் இல்லாம அமைதியா இருக்கணும். ஏண்டி ஏண்டி செய்யற அட்டூழி இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என் பொண்ணு போட்டோ வச்சு நல்லா உன் மாதிரி வேஷம் போடுறியா? ஏய், நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு அப்பவே இந்த வீட்டுல இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. நீ வந்த நேரம் எங்க பொண்ணு முழுசா பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். இப்போ உனக்கு திருப்தியா, சந்தோஷமா, நிம்மதியா சொல்லு. இந்த குடும்பம் விளங்காம போகட்டும். இந்த வீடு நொறுங்கி சின்ன பிணமா ஆகணும்னு திட்டம் போட்டு தானே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச. இப்போ உன் திட்டம் பழிச்சிடுச்சுல. வாழ வேண்டிய பொண்ணு புதைச்சிட்டு வந்துட்டோம். இன்னும் உனக்கு என்னடி வேணும்? யாரு கூட கெடுக்கிறதுக்காக இன்னும் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்க? நீ வீடு பூந்து என் பையனை செருப்பால் அடிச்ச, அதுக்கு படி வாங்குறது தான் என் பையன் உன்னை கெடுத்தான். நீ பண்ணதுக்கு அவன் பண்ணது சரியா போச்சு. இந்த பார், அதுக்கப்புறமும் நீ இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறியே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. ஏய், என்னடி பாக்குற? இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது, இருக்கவும் விட மாட்டேன். இப்ப கத்தி என்னடா பிரயோஜனம்? இவ கடத்துல ஏண்டா தாலி கட்டினேன்? என்ன கேட்டு கட்டினியா? எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் என்ன கேட்டு தானடா செய்வேன். இவ்வளவு பெரிய விஷயத்த எனக்கு தெரியாம ஏண்டா பண்ண? இவ கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிற தைரியத்துல தானே இவ இந்த வீட்டுல இந்த காரியம் பண்றா. தாலி கட்டினப்பா, அந்த தாலி அறுத்தெறிஞ்சு இவள் இந்த வீட்டை விட்டு வெளியில எப்படி அனுப்பணும் எனக்கு தெரியும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே இங்க இருந்து ஓடிடு. என்ன திமிர் பாத்தியாடா? நாம இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம், சிரிக்கிற பாத்தியா? திமிர் எடுத்தவ, ரொம்ப திமிர் பிடிச்சவ. இவள இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாதா இந்த வீடே விளங்கும். என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறது எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லாத? ஏய், என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க? கோல பண்ண கூட தயங்க மாட்டேன். மாமா, உங்களுக்கெல்லாம் கொல பண்றது காலையில எந்திரச்சு காபி சாப்பிடுற மாதிரி ரொம்ப ஈஸியான வேலை எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். தெரிஞ்சுதான் தைரியமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? ஆமா, எந்த தைரியத்துல வந்திருக்கேன் தெரியுமா? நான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட தெளிவா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அதுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க தான் பொறுப்புன்னு உங்க எல்லார் பேரையும் தப்பு இல்லாம இனிஷியலோட எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப எனக்கு இயற்கையாவே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட நீங்க மூணு பேர் தான் உள்ள போய் கம்பி எண்ணணும். அதனால எனக்கு எதுவும் ஆக கூடாது, நான் நல்லபடியா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கோங்க. என் பொண்ணு அல்பாயஸ்ல போய் சேர்ந்துட்டா, ஆனா எவ்வளவு ஒருத்தி இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கா? இவ்வளவு ஒண்ணு பண்ண முடியாதாங்க. போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன்னு மிரட்டிட்டு போறாளே, இவளுக்கு கட்டுப்பட்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து நான் காலத்தை போகணுமா? இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த உங்களால முடியாதா? இரு, இப்ப எதுக்கு இப்படி புறம்புற? அவளை எப்படி விரட்டி அடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதுதான் எப்ப செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். இப்ப இவ பிரச்சனையை விட தாய்மா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு.
அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு நீ டென்ஷன் ஆகாம இரு, அவகிட்ட எதையுமே வச்சுக்காத. பரத், உனக்கும் தான் சொல்றேன். டைமுக்கு வந்துட்டீங்க மிஸ் காசிநாதன், வெரி குட். அம்மா, நீங்க யாரு, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? காசி சன் ஆஃப் பரமசிவம், நேட்டிவ் பிளேஸ் பாண்டியாபுரம். படிச்சது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே. படிக்கிறதுக்கு காடியை நான் கையெழுத்து போட்டது, உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சது சொக்கநாத ஆண்டவர். கரெக்ட். என்ன காசி, யாருக்குமே தெரியாத இந்த விவரம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அதுதான் பெருமாள் சாமி. உன்னை படைச்சவனுக்கு தெரியாத விஷயம் கூட இந்த பெருமாள் சாமிக்கு தெரியும். அப்படிப்பட்ட எனக்கே புரியாத புதிரா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். புதிராவா? என்ன புதிரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? சரி, புரியற மாதிரியே சொல்றேன். அந்த விஷால் யாரு? என்ன காசி, நான் கேட்டது காதுல விழலையா? சரி, விஷாலி யாருன்னு கேட்டேன். விஷாலி பத்தி நீங்க எது கேக்குறீங்க? ஓ, காரணம் சொன்னாதான் அவ யாருன்னு சொல்லுவியா? என் பொண்ண பத்தி அனௌன்ஸ்மெண்ட் நீங்க எது கேட்டிருக்கீங்க? என்ன சொன்னேன் விஷாலி ஓம் பொண்ணா? ஆமா, விஷாலி என் பொண்ணுதான். காசி காசி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்கப்பா. இந்த மாதிரி காது குத்துற ஓட்டையே தூந்து போச்சு. நீ என்னடா, இந்த வயசுக்கு மேல நீ எனக்கு மறுபடியும் காது குத்த பாக்குறியே? நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையே பேசு. நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சு உன் முன்னால வந்து நின்னு விஷாலி யாருன்னு கேட்கும் போதே உனக்கு தெரிய வேணா எனக்கு ஓரளவு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு? விஷாலி உன் பொண்ணா இருக்க முடியாது, ஏன்னா அவ தாயம்மா மாதிரி இருக்கா. உன் பொண்ணு எப்படி தாயம்மா மாதிரி இருக்க முடியும்? தாயம்மாவா? யார் அது தாயம்மா? நல்லா நடிக்கிற காசி, ஆனா என் முன்னால நடிக்கிற பாரு, அதுதான் நல்லா இல்ல. நான் ஒன்னு நடிக்கலையே, நான் எதுக்கு நடிக்கணும்? காசி, உனக்கு கார்டியனா கையெழுத்து போட்ட சொக்கநாத ஆண்டவருடைய பொண்ணையே உனக்கு தெரியாதுன்னு சொல்றியே,
இந்த உண்மையை நம்புறதுக்கு நான் ஒன்னு கேணேன் இல்லை. உனக்கு சொக்கநாத ஆண்டவன் மேல விசுவாசம் இருக்கலாம், அந்த விசுவாசத்தை அவங்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டாத. விஷாலி யாருங்கிற உண்மையே ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டா என் பதில் மாறிடாது. விஷாலி என் பொண்ணுதான். நீ இந்த பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது காசி. இந்த பாரு, எனக்கு நீ தேவையில்லை. நீ அந்த சொக்கநாதன் போட்ட பிச்சையில வளர்ந்தவன். அதனால நான் உன ஒன்னும் பண்ண போறதில்ல. அந்த விஷாலி யாருன்னு சொல்லிடு. எனக்கு அவ மட்டும்தான் தேவை. உண்மையை மறைச்ச அவளோட சேர்ந்து நீ உன் பொண்டாட்டி எல்லாரும் அநியாயமா சாக வேண்டி வரும். என்ன மிரட்டிய? அப்படி வச்சுக்கலாம். காசி, வாழ்க்கையில உனக்கு இப்ப இருக்கிறது ரெண்டே வழிதான். அதுல ஒண்ணு விஷாலிய காட்டி கொடுத்துட்டு நீ புத்திசாலித்தனமா தப்பிக்கிறது. இன்னொன்னு அனாவசியமா உண்மையை மறைச்சு அநியாயமா செத்து போறது. இதுல நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறேன்னு தான் உனக்கு இந்த வழிகளை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா பெரியவரே, எனக்கு வழிகாட்ட நிறைய பெரியவங்க இருக்காங்க, நீங்க சிரமப்படாதீங்க. கால் கடுக்க ரொம்ப நேரமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, கார்ல ஏறி பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஏய் காசி, உனக்கு சொன்னா புரியாது? உனக்கு தான் சொன்னா புரியல. விஷாலி என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கூட கூட தொண்ண தொண்ணு பேசிட்டு இருக்க. விஷாலி என் பொண்ணுதான், எனக்கு பிறந்தவதான், போதுமா? அப்ப நீ வாயால கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன், கையால கேட்டா தான் பதில் வரும் போல இருக்க. ஏய் எங்கடா இருக்கீங்க? ஏய் ஏய் வாங்கடா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா, வந்து இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கடா, வாங்கடா. ஏய் வாங்கடா. பெருமாள் சாமி, உன் படையெல்லாம் கூப்பிடுறியா? நீ இப்படி ஏதாவது ஏடா குடமா செய்வன் தெரிஞ்சுதான் உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். அவனுங்களை அடிச்சு துவைச்சு போட்டு வச்சிருக்கேன், போகும்போது அந்த அழுக்கு முட்டையெல்லாம் அள்ளி போட்டு வயசு போன காலத்துல கத்தாதே ஆத்தட்டா கொஞ்சம் செத்துற போற. ஆண்டவர் விஷயத்துல இனிமேல் தலையிட்ட உன் உடம்புல தலை இருக்காது, ஜாக்கிரத. சார் வாங்க சார், நம்ம போலாம். பய ஜாதகம் சாதாரண ஜாதகம் இல்லையா, ஊராள்ற ஜாதகமா? இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணு பெற்றவங்க கிட்ட இருக்காதுன்னு சொன்னாரு. நீங்க ராணிமா, ராணிமா நீங்க. எனக்கே புரியல. சரி, உங்ககிட்ட ஐடியாவை சொல்லி ஒபினியன் கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். என்ன ஐடியா சொல்லுங்க.
இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் யோசனை பண்ணி பாக்குறப்போ அந்த ஆளை என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது 100% நிஜம் இல்லையா? ஆமா. இத வச்சு நானும் அந்த ஆளை தேடி பார்த்துட்டேன். என்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வேணும்னே அங்க இங்கன்னு அலைஞ்சு பார்த்துட்டேன். என் கண்ணுக்கு எல்லாருமே சாதாரணமா தான் தெரியறாங்க. பர்டிகுலரா என் கண்ணுக்கு யாரும் டிஃப்ரெண்டா தோணல. அவன் யாரு, எங்க இருப்பான், அவன் எப்படி தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான், எனக்கு ஒரே குழப்பமா இருந்துகிட்டே இருக்கு. என்னோட இந்த குழப்பம் தீரணும்னா அவனை தானா என் முன்னால வர வைக்கணும். சரி, ஐடியா என்னன்னு சொல்லுங்க விஷாலி. என்ன மறைஞ்சு மறைஞ்சு எனக்கே தெரியாம ஃபாலோ பண்ண ஆளு மருது நாயகத்தால எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் முட்டி மோதி முன்னால வந்து நின்னு, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. சோ எனக்கு ஒரு ஆபத்து பிரச்சனைனா அந்த ஆளு முன்னாடி வந்து நிப்பாரு. இந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் நான் பிளே பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு நானே ஆபத்து வர மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண போறேன். என் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி பிளே பண்ணா அதை பார்த்துக்கிட்டு அந்த ஆளால மறைஞ்சு நிக்க முடியாது. என்ன காப்பாத்தணுங்கிற வேகத்துல அவர் என் முன்னால வந்து நிப்பாரு. அப்படி அந்த ஆள் என் முன்னால வந்து நின்னுட்டா போதும். அதுக்கப்புறம் அவர் வாயால எப்படி உண்மையை வர வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், அதுல ஒரு டவுட் இல்ல. ஆனா இது ரிஸ்கா தெரியுது, இதெல்லாம் தேவையா? இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் திருப்பதி. அதுக்கு நான் தயாராயிட்டேன். இதுல நீங்க தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க என்கிட்ட கேட்கணுமா? உங்களுக்கு உதவி பண்றது என்னுடைய கடமை, நிச்சயமா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். இது போதும், நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ஐடியாவை வொர்க் அவுட் பண்ண வேண்டிதான். சரி விஷாலி, ஆனா சரி இது விஷயமா மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத நேர்ல மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உடனே உங்களை பார்க்க வரேன். சரி வாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர்ல அங்க இருப்பேன். பாய். நீங்க இருங்க, நான் பாக்குறேன். சரிமா. இங்க விசாலிங்கிறது நான் தான் சார். ஒரு சின்ன என்கொயரி, உள்ள வரலாமா? வாங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர். பா அம்மா. நீங்க தான் மிஸ்டர் காசினாதானா? ஆமா சார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி இல்ல, உங்களுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட் கேஸ இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு அப்புறம் நான் தான் டீல் பண்றேன். அப்படியா சார்? அதை பத்தி அது விவரம் தெரிஞ்சதா? அந்த ஆக்சிடென்ட் மூலமா உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். யார் சார் அது? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆளு எங்க இருக்கானே தெரியல. அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமானு தான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன். ஆள் யாருன்னு சொல்லுங்க சார், எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நாங்க சொல்றோம். அவன் பேரு திருப்பதி. திருப்பதியா? மருதநாயகம் ஆபீஸ்ல வேலை பார்த்தானே அந்த திருப்பதி.